பைத்தியக்காரத்தனமா பேசாத மஞ்சு. நான் நல்லவன் இவர் தெரிஞ்சுக்கணும்னுதான் நான் ஆசைப்பட்டேனே தவிர, என் மேல சந்தேகப்பட்ட இவரோட மறுபடியும் கொஞ்சி குலாவி கூடி கொடுத்துட நடத்தினானே நான் ஆசைப்படல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அவர் மட்டும் சந்தோஷமா இருந்தாரா? உங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நரசிம்மனை பத்தி எல்லா விவரமும் அவர்கிட்ட நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இந்த பொம்பளை எங்க ஆம்பளைங்களை நம்புறது இல்லை, எதையும் சொல்றது இல்லை. ஆம்பளைங்க மட்டும் பொம்பளைங்களை நம்புறீங்களா? உங்களுக்கு முதல் பொண்டாட்டி ஒருத்தி இருக்கிற விஷயத்த நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட சொன்னீங்களா? என்ன நம்பினீங்களா? பரவாயில்ல, நான் ஜஸ்ட் பாசஞ்சர், ரயில் பயணி, அரக்கோணத்துல ஏறின காட்பாடியில இறங்க போறேன். மஞ்சு, நீ பாசஞ்சர் இல்ல, என்னோட வைஃப். இது வச்சு சொல்றீங்களா? இது ஜஸ்ட் அன் ஐடென்டிட்டி கார்டு, ஒரு அடையாள அட்டை. உங்க வீட்டுக்குள்ள நுழைய உங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ண. இப்பதான் உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த அடையாள அட்டை எதுக்கு? என்ன சொல்ற நீ? பின்னாடி நம்ம ரெண்டு பேரும் கண்ணை கசக்காம இருக்கணும்னா இதான் ஒரே வழி. இந்த முடிவுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டேன்னா பங்கு போட்டுக்கலாங்கிறீங்களா? வள்ளி தேவையான மாதிரி முருகனாலே முடியல, வள்ளி திருத்தணி தேவையான திருப்பரங்குன்றோம். இந்த மஞ்சு ஒரு சராசரி மனுஷிதான், உடம்பு இரும்பால் ஆனது இல்ல, அதுவும் சதையால் ஆனதான். நானும் உப்பு காரம் போட்டுதான் சாப்பிடுறேன். எனக்கு உணர்ச்சிகள் உண்டு. ஜோடி ஜோடி ஆண்களும் பெண்களும் போகும்போது என் மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்படக்கூடாதுன்னா, என் புருஷனோட மறுபடியும் சேரலாமேங்கிற எண்ணம் ஏற்படக்கூடாதுன்னா இந்த தாலியை கழுத்துல இருக்கக்கூடாது. கழட்டிடுங்க, கழட்டிடுங்க சார், பிளீஸ் பிளீஸ் கழட்டிடுங்க. மாங்கல்யம் தந்துடானே நான்.
அமிர்தி சார், நல்லா இருக்கீங்களா? எப்படிமா நல்லா இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு பந்தயத்தில் ஜெயிச்சிட்டா, ஆனா கோப்பையை தொலைச்சிட்டாளம்மா. சபதம் நிறைவேறிடுச்சுல, இப்ப நீங்க அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கலாமே. அந்த வீட்டுக்கு போக எனக்கு பிடிக்கலம்மா. ஒரு மகாலட்சுமி உள்ள போறப்போ இன்னொரு மகாலட்சுமி வெளியே போயிடுதம்மா. இந்நாடகத்துல நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா நடிச்சீங்க. இனிமே இந்த மாதிரி தேவைப்பட்டா நான் சொல்லி அனுப்புறேன், நீங்க வரணும். சகஜ நிலைக்கு வந்துட்டதா? இப்ப நீங்க நடிக்கிறீங்களா? இனிமே நான் அண்ணி இல்ல. கண்ணகி சீத எங்க கண்ணுல கண்டதும் இல்ல, சத்திய சாவித்திரி எங்க சொந்தமும் பந்தமும் இல்ல, கவரி மஞ்சாதி நீ எழுத புதிய நீதி, மற்றவர்கள் வாழ உன் வாழ்க்கை இங்கு சேரி, பெண்மானம் காக்கவே வந்த தேவி, மீண்டும் ஒரு சாவித்திரி இந்த தேவி, பெத்தவம் உள்ளைய தத்து கொடுக்கிற நடப்பு நாட்டில் உண்டு, கத்திரதாரிய தானம் கொடுக்கிற கண்மணி இன்று, பெத்தவ யாரு உன்ன ராசாத்தி, நிச்சயம் எடுக்க வேணுமா ராத்தி, உன்ன போல பொண்ணுதா யாருதாயிருக்கிறா, என்ன போல ஊறதான் யாரெங்கே மதிக்கிறா, பொண்ணுன்னா பொண்ணு நீ புரட்டி பொண்ணுதா, உன்னதான் நீ